ராசி நட்சத்திரத்தினால் வரும் பாதிப்புகளை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்போ அந்த நட்சத்திரம் நடக்கும்போது நட்சத்திரத்தன்று பெரும் பொருள் கொடுத்தால் வராது என்றும், நோய்வாய்ப்பட்டால் செத்து போவான் என்றும், வெளியூர் போனவன் போனான் என்றும்னா ஏன் அப்படி தான் போகணுமா? இப்போ வெளிநாட்டு இருக்கணும்னா என்ன ஆகுதுண்ணா? அப்போ அதோடைய இயல்பு எப்படி அமைந்திருக்குது என்றால், இந்த நட்சத்திரங்களும் முன்னமே சொல்லிவிட்டார், நவகரங்கள் எனக்கு என்ன செய்யும் குற்றமற்றதுனார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்குனார். ஒன்பதோடு உண்டு ஒடியலும் பதினெட்டோடு ஆறும் உடனாகிய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்குமே. எந்த நட்சத்திரம் வந்தாலையும் எந்த நாள் என்ன நாள் என்ன செய்யும் கோழி என்ன செய்யும், புண்ணியவான்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பழால் தான் சொல்லியிருக்கிறேன். ஆக மனித வர்க்கம் நவகரகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதுக்கு சாங்கியமே இல்லை, அங்கே பரிகாரமே இல்லை. வாழ்வதற்கு ஒரே வழி என்னால் பசியாற்றுங்க இயல் பசியாற்று. என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் என்ன பரிகாரத்தால் வெல்ல முடியும்? உன்னால் கடுகனவு மாற்ற முடியாது. என்ன பரிகாரம் என்ன தோஷம் என்ன ஏழரை சென்னி என்ன ராகு காலம் என்ன குலுசம் ஒன்று அசை ஒன்றில்லை. அங்கே தெளிவான அறிவு வந்துவிட்டது. வெற்றி வெற்றி வெற்றினான் என்ன வெற்றினான்? திருவடியை பிடித்து விட்டேன், நந்தீசன் திருவடியை பிடித்து விட்டேன், மாணிக்கவாசன் திருஞான சம்பந்தன் திருவடியை பிடித்து விட்டேன், திருநாவுக்கரசு திருவடியை பூஜை செய்தேன், அகத்தீசன் ஆட்சி பெற்று விட்டேன், திருமல தேவன் ஆட்சி விட்டேன், நந்தீசன் புஜன மகரிஷி ஆட்சி வெற்றியினான். நவகரங்களும் என்றே ஒன்று செய்ய முடியாது, நட்சத்திரங்களும் என்று ஒன்று செய்ய முடியாது, நாள் என்ன கோள் என்ன எங்களை நெருங்க முடியாது. எங்கே நாளும் கோளும் வேலை செய்யும்? எங்கே தய சிந்தை இல்லையோ, எங்கே தன்னை அறியவில்லையோ, எங்கே பக்தி பக்தி செலுத்த வேண்டிய எண்ணம் இல்லையோ, அங்கெல்லாம் வாழ தோஷம். அங்கெல்லாம் சனிக்கிரகம் உள்ளவர் சனீஸ்வரர் என்ன செய்யறார்? நவகரங்கள் என்ன செய்யறார்? அங்கெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு எண்ணம் சரியில்லை, வந்து பிரச்சனை வந்துவது. இப்போ நான் பேசுவது யாரையும் இடையில் பேசுவதா நினைக்க வேண்டாம், தப்பித்துக் கொள்ளுங்கள். நவகிரகம் என்ன செய்யும்? நாள் என்ன செய்யும்? கோழி என்ன செய்யும்? நட்சத்திரம் என்ன செய்யும்? ஒன்றும் அசைக்க முடியும், ஒன்று நம்மளை இடற முடியாது. நம்ம இடருவது நமது பலகீனங்களே. நம்ம பலகீனத்தை வெல்ல வேண்டும். இதுதான் இந்த கவியின் சாரம். மனித வர்க்கம் நவகிரகத்தில் விட்டுவிட வேண்டும். இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள், இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். பன்னிரெண்டு நட்சத்திரம் இது கெட்ட நட்சத்திரம் பயனற்றது, அது அதனால் தோஷம்னு சொல்லுவோம். அதுவும் அவசியம் இல்லை. எல்லா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், எல்லா நாட்களும் நல்ல நாட்களே, எல்லா கிரகம் நல்ல கிரகங்களே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.